ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த சொல்ல நான் பார்க்க போகிறது வரலாறு முக்கியம் திரைப்படத்துடைய வீடியோ மசனத்தை இந்த சொல்ல பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருமே ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப சப்ஸ்கிரைப் அண்டு பெல் ஐக்கான் அழுத்துங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனாங்க. தொடர்ந்து அதை வந்து செய்கிறதுல எனக்கு எந்த அச்சமும் இல்லை. அதனால் தொடர்ந்து அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரவில்லை, நீங்கள் அதை செய்யலாம். ஓகேவா? நெடு நாட்களுக்கு பிறகு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிப்பில் இறங்கி வெளிவந்திருக்கக்கூடிய படம் வந்து வரலாறு முக்கியம். இந்த படத்தை வந்து புதியவரான சந்தோஷ் ராஜனுக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சந்தோஷ் ராஜன் வெற்றி பெற்றிருக்காரா இல்லையா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை ஜீவா, காஷ்மீரா, விடிவி கணேஷ், கேஎஸ் ரவிக்குமார், அதுக்கப்புறம் வந்து சித்திக்கு, சரண்யா, பொன்வண்ணன், ஷாரா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை சந்தோஷ் ராஜன் இயக்கியிருக்கின்ற சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. ரைட். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவர் வந்து நாயகர் ஜீவா அவர் வந்து ஒரு காதலை விளையாடுறார், அந்த காதல் ஜெயிச்சுதா இல்லையா அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். வரலாறு முக்கியம் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? கார்த்திக் அவர் வந்து ஜீவா, அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து காஷ்மீரா, அவங்களுடைய தங்கை வந்து பார்கையா, அவங்க வந்து யமுனா ஜமுனா ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வந்து கேரளாவில் வந்து கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆகிறாங்க. முதல்ல வந்து அவர் வந்து தங்கச்சியை லவ் பண்ணான்னு போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறதே தெரியுது. அந்த அக்காவை பார்த்துமே அவர் வந்து மதிமயங்குறாரு. அதன் பிறகு அவங்க வந்து காதல் விடுறாங்க. இந்த காதல் ஜெயிச்சுதா ஜெயிக்கலையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஓகே, வரலாறு முக்கிய இந்த திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்ஸாக நான் பார்க்குறது ஜீவா கம்பேக் மூவின்னு கூட சொல்லலாம். நிறைய படங்கள் வந்து அவர் வந்து போனாலும் கூட சிவாமானசல் சக்தி நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் உண்மையிலே ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஓணம் பட்சணம் எடுத்துட்டு காஷ்மீரா வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அந்த கோபமாக பேசுகிற மாதிரி பேசுகிற அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அது முக்கியமாக அதை குறிப்பிட்டு சொல்லணும். அதே நேரத்தில் வந்து வெப்பன்ஸ் வச்சு மிரட்டுறீங்க அப்படின்ட்டு, ரெண்டு கடை வச்சு மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தடுமாற்றங்களாக பேசுறது வந்து பழைய ஜீவாவை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா இதுதான் அவருடைய ஸ்கேல். ஆக்சுவலி இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே போயிட்டே இருக்கிற போது அப்பப்போ வந்து கோ மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தது காஷ்மீரா பர்தேசி, யமுனா அப்படின்ற கேரக்டரில் ஹீரோயின் அவங்க தான். சிவப்பு மஞ்சள் பச்சையில் இதுதான் இதுதான் சாங்கில் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இந்த படத்துலையும் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ப்ளே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக காஸ்டியூம்ஸ் அந்த சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாங்கில் வந்து அவங்க வந்து இந்த பின்னாடி வந்து அந்த கதகளி அந்த இதெல்லாம் ஒரு வந்து ஒரு பழைய காரில் வர்ற அந்த ஃபஸ்ட்டு சாங் மாண்டேஜஸில் வந்து அவங்க நடந்து வர்றப்ப அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து படகு துறையில் ஆலப்பியில் வந்து எடுத்த சாங்கில் வந்து அவங்களுடைய காஸ்டியூம்ஸு, டான்ஸ் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக நைட்டு வந்து நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வர்றப்ப அவங்க அந்த பார்வையாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பிரகயா ஜமுனான்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பாவாடை சட்டையில் வரும்போது கிளுகிளு பார்க்குறாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ முத படம் தான், இப்போ தான் பார்க்குறவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது படத்துடைய மிகப்பெரிய பலமே விடிவி கணேஷ் தான். அடைக்கலன்ற ஒரு கேரக்டரில் அவர் வந்து தன் வரலாறு கூறுதல் மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாருன்னு வச்சுக்காங்களேன். முக்கியமாக இவர் ஷாரா இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெய்வா எல்லாமே சேர்ந்து அந்த ரெட் லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு ப்ளே ஒன்று ரொம்ப சிரித்து சிரித்து வயிறு புண்ணாயிடுச்சு. அதுவும் ஷாரா வந்து கதவு திறந்ததுக்கப்புறம் இவ்வளோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்குறதுலாம் வந்து வேறு லெவல். அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது, நல்லா இருந்தா. அடுத்தது வந்து சித்திக் வந்து ரெண்டு பசங்களுக்கு அம்மா அப்பாவை நினச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய கால்குலேஷன்ஸ் எப்படிலாம் வந்து ரோட்டில் இருக்கிற பசங்களாம் வருவாங்க, எந்தெந்த வீட்டில் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே நேரத்தில் விடிவி கணேஷ் அண்ட் ஜீவாவுக்கான அந்த காம்பினேஷனில் வந்து அந்த பொண்ணு கூப்பிடும்போது இவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார், அண்ணன் நான் கீழே போட்டேன், கரெக்டாக தானே போட்டிருக்கேன், ஐயோ நான் கீழே போட்டேன்னா ரொம்ப தரையில் போட்டேன் அப்படின்ற அந்த சீனாக இருக்கட்டும். எப்பயுமே வந்து எந்த பிரச்சனையுமே இருந்தாலும் அடுத்தது உடனே ரொமான்ஸில் கிளம்புறவங்க ஒன்று ஜேம்ஸ் பண்ண அப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே விடிவி கணேஷ் பண்ணார். அந்த குரலும் சரி அவர் அந்த சொல்கிற தோரணையும் சரி ரொம்ப நல்லாவே இருந்து, முக்கியமான மாத்திரை போடுற மேட்டரை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி கேஎஸ் ரவிக்குமார் அவருடைய பாட்டு நல்லா பண்ணியிருந்தார். அவர் வந்து ஒரு முன்னாள் காதலி, அந்த பசங்களாம் வரும்போது அவருடைய நடிப்பு வந்து நல்லா இருந்தது, அந்த படப்படப்பும் நல்லா இருந்தது. எல்லாத்த விட வந்து சரண்யா பொண்ணுன்னு சின்ன சின்ன இடங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இப்போ செவ்வாகிரகம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜஸ்ட் லைக் தான் எடுத்துக்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்பா ஏமா மேலே ஒரு கோபமாக இருக்கார் அப்படின்போது, இல்லைன்னா அப்போக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்டில் வந்து வேலை செஞ்சுட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஒரு மொக்கையாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கோபம் வரணும், அது மாதிரி உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஒன்று பெற்றாடுறா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் இருக்கட்டும். அதே மாதிரி பொம்பளைங்களுக்கு மட்டும் ஆட்டோகிராஃப் வந்தால் உங்களுக்குலாம் தாங்கவே முடியாது அப்படின்ற அந்த எக்ஸாம்பிள் எடுத்து வந்ததும் சரி தான். ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு காதல் ரொம்ப ஏற்றுக்க முடியுது,
பையனுக்கு வந்து ஒரு காதல் காதலி இருந்தால் ஏற்றுக்க முடியுது, அம்மாவுக்கு ஒரு காதல் முன்னாடி காதல் இருந்தால் அதை ஏன்டா அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ சரண்யா பொண்ணுன்னு சொல்கிற அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக பொம்பளைங்களுக்கு மட்டும் ஆட்டோகிராஃப் ஒன்று இருக்கவே கூடாது உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது நல்லா இருந்தது. யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் 2 அப்படின்னு தான் சொல்லுவேன். ஷான் ராமனுடைய மியூசிக்கில் சாங்ஸ் ரெண்டு சாங் நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஃபண்டாஸ்டிக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது சக்தி சரனுடைய சினிமோகிராஃபி தான். முக்கியமாக அந்த ரெட்டு சவுர் ஒன்று பூசாத சவுருக்கு முன்னாடி ஆடுற ஃப்ரேமாக இருக்கட்டும், கேரளாவில் அவங்க அந்த ஜீப்பில் வரப்ப அந்த சாங் மாண்டேஜஸாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்து உதாரணம் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு ஒரு இந்த பார் சாங் ஒன்று ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த சாங்க்கான அந்த ஃபஸ்ட்டு அந்த டார்ச் லைட் வச்சுட்டு வர அந்த சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து பளிச்சுன்னு இருக்கார் சக்தி சரவன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பாலசுப்ரமணியனுடைய சினிமோகிராஃபின்னு நினச்சேன், இல்லை இதை சக்தி சரவன் தான் பண்ணியிருக்காரு போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஃப்ரேமும் வந்து அவ்வளோ க்யூட்டாக லவ்வபுளாக வச்சுருந்தாரு, லைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, இது வந்து ஃபண்டாஸ்டிக்கு. அடுத்தது அதுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறது வந்து எடிட்டர் ஸ்ரீகாந்த் என்பி ஸ்ரீகாந்த் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் சில சண்டை காட்சிகள் வந்து தேவையில்லாத மாதிரி பண்ண மாதிரி இருந்துன்னு வச்சுக்கலாம். அதுதான் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய குறையாக நான் சொல்லுவேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா, புதியவர் சந்தோஷ் ராஜன் வந்து சிரிப்பு ஒரு காமெடியாக ஒரு லைட்டராக எடுத்துன்னு போகணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் சில விஷயங்கள் யோசிக்க வைக்கவும் செய்கிறார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பொம்பளைங்க ஆட்டோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதடான்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். லாஜிக்கெலாம் பார்க்காம இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், தாராளமாக அதை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சாங்காக இருக்குது, படம் வந்து அங்கங்கே சிரிக்க வைக்குது. ஸோ ஜாலியாக வந்து இந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ சிவமனச சக்தி மாதிரி போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த படம் வந்து ஓகே. ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை தந்தாலும் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.